வணக்கம் ஜூன் நான்காம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க்கு புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனல ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு மதியம் பன்னெண்டு மணி அளவில் நிஃப்டி எட்டு சதவீதம் விழுந்திருந்தது மணி கண்ட்ரோல் என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் முடிவுகள் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஷேர் மார்க்கெட் ஏற்கனவே கணிச்சிருந்தாங்க என்டிஏ வந்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேலே சீட்ஸை ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க மார்க்கெட் வந்து அதை வேல்யூ பண்ணியிருந்தது ஆனால் அந்த அளவுக்கு இப்போதைக்கு ரிசல்ட் வரலை நம்ம மதியம் பன்னெண்டு மணி அளவில் பார்க்கும்போது என்டிஏ இருநூற்றி தொண்ணூத்தி ஏழு சீட்ஸ்ல லீடிங்ல ஐஎன்டிஏ இருநூத்தி இருபத்தி ஆறு சீட்ஸ்ல லீடிங்ல இருக்கிறாங்க தகவல் கிடைத்தது என்டிடிவில இருந்து எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க முன்னூற்றி ஐம்பதுல இருந்து முந்நூற்றி எழுபத்தைந்து சீட்ஸ் வந்து என்டிஏ ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க மார்க்கெட்டும் அதை கணிச்சிருந்தாங்க மார்க்கெட்டும் அதை எதிர்பார்த்திருந்தாங்க இப்போ அந்த லெவலுக்கு வரல அப்படின்றதுனால மார்க்கெட்டில் செல் ஆஃப் நடந்துக்கிட்டு இருக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு HDFC செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லி இருக்காங்கன்னா எப்பவுமே ஓட்டிங் நாளில் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு முன்னாடியே இருபது சதவீதம் இந்தியா விஐஎக்ஸ் வாலடிலிட்டி இண்டெக்ஸ் அதிகரித்தது இருபத்தைந்து புள்ளி இரண்டாக இருந்தது ஆனால் நம்ம பன்னெண்டரை மணி அளவில் பார்க்கும்போது நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்தது இந்தியா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதானி ஸ்டாக்ஸ் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்திருக்கு மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல் பதினெட்டு சதவீதம் வரைக்கும் விழுந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க அதே போல் ரயில்வே ஸ்டாக்ஸும் ஒரு பெரிய வீழ்ச்சியை இன்னைக்கு பார்த்துருக்கு தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலில் இருந்து எக்ஸிட் போல்ஸில் சொன்ன நம்பர்ஸும் இப்போ வந்துட்டு இருக்கிற நம்பர்ஸும் சரியாக அது மேட்ச் ஆகலை எதிர்பார்த்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி இது இல்லை அதனால வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு இருக்கான் இன்டர்நேஷனல் ஐஆர்எஃப் சி ஆர்விஎன்எல் ஐஆர்சிடிசி டெக்ஸ் மேக் ரயில் அண்ட் இன்ஜினியரிங் இதெல்லாமே ரயில்வே ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வீழ்ச்சியை பார்த்துருப்பதாக சொல்லியிருக்காங்க சொல்லிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில் சரி எந்த ஸ்டாக்ஸாவது க்ரீனில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது சில எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு மணி அளவில் மதியம் பார்க்கும்போது இந்துஸ்தான் யூனிலீவர் டாபர் மேரிகோ நெஸ்லே கோல்கேட் பாமல் எல்லாமே கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கிறாங்க ராம்கோ சிமெண்ட்ஸ் தற்போங்கிற அப்டேட் இருக்கு அவங்க சிஎஸ்டிஏடி டாக்ஸ் அப்பல ட்ரிபியூனல் கஸ்டம்ஸ் எக்ஸைஸ் அது சார்ந்த டாக்ஸ் அப்பல ட்ரிபியூனல் மேல்முறையீடு செய்திருக்காங்க அதுல அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு பதினைந்து கோடி ரூபாய்க்காக தான் இது வந்து அவங்க மேல்முறையீடு செய்திருந்தாங்க இப்போ கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளதாக சொல்லியிருக்காங்க ராம்கோ சிமெண்ட்ஸ் லிமிடெட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் மூவாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேற்று க்ளோசிங் மூவாயிரத்தி இருபது லெவலில் இருந்ததுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இன்றாடியில பத்து சதவீதம் லோவர் சர்க்கியூட்டை எட்டியது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதே போல் அதானி போச்சுக்கு மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருந்து எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு இருபத்தைந்து சதவீதம் இன்னைக்கு இன்றாடியில் விழுந்ததுங்க லோவர் சர்க்கியூட்டை எட்டியது அதானி போட்ச் மைந்திரா அண்ட் மைந்திராவுக்கு ஜெப்ரிஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு ரூபாய் ஷெல்டர் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு ஜெனட் இன்டர்நேஷனல் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதோடய மதிப்பு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாய் டெல்டன் கேபிள்ஸ் தற்போதைய அப்டேட் இருக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதோடைய மதிப்பு நூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் எந்த இருந்துன்றது அவங்க சொல்லல ஒரு இபிசி கம்பெனின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க பவர் கேபிள் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல அவங்க மகாராஷ்டிரா அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்துட்டு இருந்திருக்காங்க குளோபல் எக்கனாமிக் ஹப் அமைப்பதற்காக அதை சார்ந்த வேலைகள் இப்ப இப்போ துவங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதானி குரூப் மற்றும் ஐசிஐசிஐ பேங்க் இணைந்து ஒரு கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை அறிமுகம் செய்ய போறதாக எகனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல் இன்ஃபோசிஸ் தற்போது அப்டேட் இருக்கு அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கின்ற மாதிரி தான் என்னுடைய புரிதல் ஜப்பானை சார்ந்த நிஹான் சோசாய் அப்படின்ற நிறுவனத்துடன் தான் அவங்க ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க டிஸ்பென்சிங் பார்மசி செயின் நிறுவனம் தான் இந்த நிஹான் சோசாய் அப்படின்ற நிறுவனம் அவங்களுடன் தான் இந்த ப்ராஜெக்டை செய்யறாங்க இன்போசி சாஸ்கண்ட் டெக்னாலஜி தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் திரு அபிஜித் ராஜினாமா செய்திருக்காரு பஜாஜ் ஃபினான்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு ஒரு ஐபிஓ குறித்து அப்டேட் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஜூன் ஆறாம் தேதி பிஎச்எஃப் ஐபிஓ குறித்து முடிவெடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க உங்களுடைய சப்சி நிறுவனம் தான் பிஎச்எஃப் எல் பிஎச்எஃப்எல் உடைய விரிவாக பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் இந்த ஐபிஓ ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கலாம் ஆஃபர் ஃபார் சேலும் இருக்கலாம்ன்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஃபினான்ஸ் சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்